வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு 3 ஏக்கர், ஒரு நல்ல டெவலப்பான மேங்கோ ஃபார்மு, அது இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த ஃபார்மும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒருங்கிணைந்த ஆடு மாடு கோழி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு ஆக்சஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பஸ் ரூட்டில் தான் இருக்குது. ரோடு ஃப்ரண்டேஜும் நமக்கு வந்து ஒரு 200 கிட்ட ஃப்ரண்டேஜ், ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது வந்து வில்லேஜ் பஸ் ரூட்டு தான். காமௌண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 7 ஃபீட் காமௌண்டும், காமௌண்டுக்கு மேலே ஒரு 3 ஃபீட்டு கம்பியும் கம்பி வேலியும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி. கேட் பார்க்கும்போது நமக்கு ஒரு 15 ஃபீட்டு லாரிலாம் போயிட்டு வர மாதிரி நல்லா ஒர்த்தபிளாக கேட்டும் பண்ணியிருக்காங்க. காமௌண்ட் ஓரத்தில் மட்டும் நமக்கு ஒரு தென்னை மரங்கள், பவுண்டரி சுற்றி தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து மாமரங்கள் இருக்குது. டோட்டல் எக்ஸ்டென்ட் 3 ஏக்கர்ஸ், 3 ஏக்கர் நமக்கு சேலுக்கு இருக்குது. நல்லா டெவலப்டு ஃபார்ம் தான். மேங்க எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. ஒரு 7 இயர்ஸ் ஏஜில் இருக்குது மரங்கள். மேங்கோவில் எல்லா வெரைட்டியும் மிக்சடாக தான் வச்சுருக்காங்க. இதை மேங்கோ சீசன் ஆரம்பிக்குது இல்லையா, எல்லாமே நல்லா இப்போ தான் பூ எடுத்து காய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது தான். வெளியும் வெளி விலங்குகள் கிடையாது, எல்லாமே இதில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி தான். ஒன்றொன்றா காட்டுறவங்களுக்கு இருக்கிற கேப்பில் தென்னை மரங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொட்டு நீர் பாசன வசதியோடு இருக்குது. டோட்டலாக அனைத்து வசதியோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, நம்ம கோவத்தூருக்கும் மதுராந்தகம் ஜிஎஸ்டிக்கும் சென்டராக ஒரு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. கோவத்து டு மதுராந்தகம் இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வில்லேஜ் ரோட்டில் இருக்குது. அதே மாதிரி கோவத்து டு செங்கல்பட்டு ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல ரோடு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். சாயில் வந்து பியூர் ரெட் சாயில் லேண்டு தான். அது புஞ்சை லேண்டு, ரெட் சாயில் லேண்டு. மரங்களை வந்து ஒரு அளவுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இருக்கிற கேப்பையும் ஃபார்மாகவும் கோகோனட் ட்ரீஸும் போட்டுருக்காங்க. அது இல்லாமல் தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன், ஆடு ஷெட் இருக்குது, மாடு வந்து ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க, கோழி ஷெட்டு தனியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்மை வந்து ஃபுல்லி ஆர்கானிக்காக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. மாட்டு சாணம், அதாவது இதில் ஆடு மாடு கோழி இருக்குது, அதோடய வேஸ்ட்டை மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. மற்ற இந்த யூரியாலாம் போடுறதில்ல. ஃபுல் செக்யூரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. வெளியாட்கள் உள்ளே வர முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்க வீடு ஒன்று நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். இதிலேருந்து கோழி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே கோழி. கோழி மட்டும் நம்ம லேண்டில் ஒரு 100 கோழிக்கு மேலே இருக்குது. 100 கோழிக்கு மேலே தான் இருக்கும். ஒவ்வொரு நாட்டு ரகங்கள் மட்டும்தான், நாட்டுக்கோழி, சண்டை கோழி, இந்த கருப்பு கருப்பு சொல்கிறாங்க இல்லையா, கருப்பு கோழி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேலுக்கு ஏறும் பண்ணலை, இந்த லேண்ட் ஓனரோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க, ஃபேமிலி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக குவார்ட்டர்ஸ் இருக்குது. கோழிகள் மட்டும் ஒரு நாளைக்கு 10-15 கோழிகள் முட்டை இட்டு இருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்கும். 2 பேர் இருக்காங்க, ஃபேமிலி தங்கிறதுக்கு இந்த ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல்லு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு வெல்லு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம சொட்டு நீர் பாசனம் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. கிணத்துக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு நல்ல டெவலப்டு ஃபார்ம் தான். ஒரு வீடு மட்டும் நம்ம
டெஸ்ட்டுக்கு கட்டிக்கலாம். ஒரு இருக்கிற கேப்பில் வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது. தண்ணி நமக்கு எப்பயுமே இருக்கும், நல்லாவே இருக்கும். மோட்ரு ஓடிட்டு தான் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா கிணத்துல பாதிக்கு மேலே இருக்குது. ஆடு மாடு கோழி இதில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலியை வந்து ரொம்ப சேஃபாக கிணத்தை மூடி வச்சுருக்காங்க. ஓப்பனாக இருந்தால் அந்த கோழி ஆடெல்லாம் விழுந்துட்டு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நல்ல பிளானிங் தான். அது நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் கூட ஆளுக்கு ஒரு ஏக்கர் கூட வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால மொத்தம் 3 ஏக்கர் இருக்குது. ஸோ அவங்க டேஸ்ட்டு 2-1 ஆளுக்கு 1.5 அந்த மாதிரி கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சொட்டு நீர் பாசத்தோடு இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்க்கும்போது 1 ஏக்கரோட ப்ரைஸ் 47 லேக்ஸ், 47 லட்சரூபா சொல்கிறாங்க. வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நல்லா டெவலப்டு மேங்கோ ஃபார்ம், 3 ஏக்கர்ஸ் விற்பனைக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.